இந்த கொஞ்ச நேரத்துல இது என்னது? இது வந்து சிக்கிம். ஓகே பாக்குறது சிக்கிம். நீங்க இது நோட் பண்ணிக்கோங்க. இது நோட் பண்ணினா பெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பூதான். ஓகே வா. இந்த பிளேஸ் கவனமா படிங்க. பாருங்க இது நேபாளம், சிக்கிம், பூதான். ஓகே வா. கங்கை நதி வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ராம்கங்கா. இந்த ராம்கங்கா வந்து பாத்தீங்கன்னா
யூபிலே உருவாகி யூபி என்னது கங்கையோட கலந்தது. நெக்ஸ்ட் ஒன் என்னது காக்ரா. இந்த நதி வந்து பாத்தீங்கன்னா கங்கை நதியோட மிக பெரிய துணை நதி வால்யூம்ல. ஓகேவா, இந்த காக்ரா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இது நேபாளமா இங்கதான் சைனா திபெத். ஓகேவா, இந்த காக்ரா நதி வந்து பாத்தீங்கன்னா திபெத்ல உருவாகி நேபாளத்தின் வழியா பாய்ந்து தென் உத்தரப்பிரதேசம் வந்து கங்கையோட கலக்குது. எது காக்ரா, இது வந்து பாத்தீங்கன்னா ஜி டூ, இது கோமதி, சாரி கோமதி, இது வந்து ஜி த்ரீ. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காக்ரா நதி வந்து பாத்தீங்கன்னா திபெத்து நேபாளம் யூபி. ஓகேவா, திபெத்து நேபாளம் யூபி. இந்த நேபாளத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நதி வந்து பாத்தீங்கன்னா காக்ரா தான். ஓகேவா, அந்த நதி வந்து பாத்தீங்கன்னா திபெத்ல உருவாகி நேபாள வழியா பாய்ந்து தென் இந்தியாவில இருந்து உத்தரப்பிரதேசம் வந்து இந்த கங்கையோட கலந்து. ஓகேவா, நெக்ஸ்ட் ஜி என்னது காண்டா. இது வந்து பாத்தீங்கன்னா நேபாளத்திலேயே உருவாகுது, நேபாளத்துல இருந்து உருவாகி உத்தரப்பிரதேசத்துல கலக்கும் கங்கையோட. ஓகேவா, இது எதாவது டவுட் இருக்குங்களா, எதாவது டவுட் இருக்க தெரியும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோசி. கோசி வந்து கோசி நதி பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா, உத்தரகாண்ட் எல்லையாக அமையும், தென்
ஹிமாச்சல் பிரதேச சாரி ஹரியானாவுக்கும் யூபிக்கும் பவுண்டரியா இருக்கும். புரியுதா இல்லையா? பாருங்க எப்படி நினைச்சு பாருங்க, உத்தரகாண்ட உருவாக்குது. இந்த உருவாக்கு நதி வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்டுக்கும் ஹிமாச்சல் பிரதேசக்கும் பவுண்டரியா இருக்கு, அதாவது எல்லையா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஹரியானாவுக்கும் உத்தரப்பிரதேசக்கும் எல்லையா வர மாதிரி கொஞ்சம் தூரம் வரும். ஓகேவா? இந்த யமுனை நதிக்கரை இந்த என்ன அமைச்சிருக்கு, இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி. இந்த யமுனை நதிக்கரை என்ன அமைச்சிருக்கு, டெல்லிக்கு தான். ஓகேவா? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த யமுனை நதி கங்கை நதிக்கு பேரலா வந்து ஜாயின் ஆகும். ஓகேவா? கங்கை நதிக்கு பேரலா வந்து ஜாயின் ஆகும். இது வந்து செகண்ட் லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காப்ரா வந்து பெரிய துணையாருன்னு சொன்னோமா, அதுக்கப்புறம் பெரிய துணையாறு வந்து பாத்தீங்கன்னா யமுனை தான். ஓகேங்களா? இப்போ இந்த யமுனைக்கு மூணு துணையாறுகள் இருக்கும். யமுனைக்கு ஓ கங்கையோட துணையாறு என்னது, யமுனை. யமுனையின் துணையாறுகள் மூணு இருக்கு. ஓகேவா? என்னன்னு பாத்தீங்கன்னா அது மூணுமே எங்க தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், பெட்வா, சிந்த் அப்படிங்கிற நதி. இது மூணு நதி வந்து பாத்தீங்கன்னா யமுனையோட துணை நதிகள். ஓகேவா? யமுனையே கங்கையின் துணை நதி, யமுனைக்கு மூணு துணை நதிகள். ஓகேவா? தென் சோன், இது வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநில உருவாகும். இதுல டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோன். வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல உருவாகி சத்தீஸ்கர் போய் இங்க வந்து மத்திய பிரதேஷ் வழியா போகி தென் யூபியில போய் கங்கையோட கலந்து. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்க மேப் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது கங்கை நதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு, ஒண்ணுக்கு ஒண்ணு, ரெண்டுக்கு ஒண்ணு, மூணுக்கு ஒண்ணு, இப்படிதான் நதி வந்து ஜாயின் ஆயிருக்கும். உங்க மேப்ல பாருங்க இந்த மாதிரி வந்து ஜாயின் ஆயிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யமுனை, இது வந்து பாத்தீங்கன்னா சோல், இது தாமோதர். இதுதான் இங்க தான் பார்க்கலாம் 4G, G1, G2, G3, G4, then 4CKM. இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவாங்க? ஜாயின் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணிருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு, ரெண்டு ஆறுக்கு அப்புறம் ஒண்ணு, அதுக்கப்புறம் மூணுக்கு ஒண்ணு வந்து ஜாயின் ஆகும். நம்ம மேப் சரியா போடல, சரியான உங்க கையில் இருக்கக்கூடிய மேப் அது கரெக்டா இருக்கும். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோன் வந்து எங்க உருவாக பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல உருவாகி சத்தீஸ்கர் வழியா போய் பாருங்க மத்திய பிரதேசலயும் போகுது. ரைட்டா? மத்திய பிரதேஷ் போய் தென் யூபியில போயிட்டு கங்கையோட கலக்கு. ஓகேவா? இது சோன். தென் தாமோதர், தாமோதர் வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருந்து உருவாகி இன்னும் அப்படியே போயிட்டு வங்கதேசத்துல கலந்து மேற்கு வங்காளம் போய் இங்க உருவாகி ஜார்க்கண்ட் என்னது தாமோதர், இது வந்து உருவாகி மேற்கு வங்காளம் வழியா மேற்கு வந்து ஆக்சுவலி இது வரைக்கும் வரும். ஓகேவா? மேற்கு வங்காளம் போய் இது எங்க போகும், வங்கதேசத்தோட கலந்து. ஓகேவா? தாமோதர் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்தின் துயரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுதான் டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? கங்கை யாரு புரிஞ்சுதா? ஏதாவது கங்கை புரியலையா? கங்கையில ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னா உத்தரகாண்ட்ல உருவாகுது, வங்கதேசத்துல போய் கலந்துருக்கு. உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், தென் லைட்டா ஜார்க்கண்ட், தென் வங்காளதேசம், மேற்கு வங்க போயிட்டு வங்காளதேசம். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா துணையாறுகள் பார்க்கணும். அது வந்து நார்த் சைட் சவுத் சைட் சொல்றது, வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் சொல்ற ரெண்டா பிரிக்கிறோம். வடக்கு பக்கம் அப்படின்னா 4G குரோமிரி நாம சொல்றோம். 4G அப்படின்னா ராம்கங்கா, கோமதி, காப்ரா, காண்டக், கோசி, தென் மகாநந்தா. தென் தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா யசோதா நாம வச்சுக்கோங்க. தெற்கு பக்கம் தெற்கு வந்து பாத்தீங்கன்னா யசோதா, யானா என்னது யமுனை, யமுனா. தென் சோனா சோன், தானா தாமோதர். ஓகேங்களா? இப்படிதான் கங்கை நதி. இப்போ நோட்ஸ் கொடுக்கலாமா? எதா டவுட் இருக்கா? அப்போ எந்த நதி எந்தெந்த ஸ்டேட் வழியா போகுதுன்னு சொன்னா கேட்டா சொல்லிருக்கீங்களா? ராம்கங்கா எந்தெந்த ஸ்டேட்?